ஓகே இப்போ அஞ்சாவது கொஷினுக்கு வந்திருக்கோம் இந்த கொஷினுடைய அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் எம் எம்ன்ற ஒரு வேரியபிளை அலோக்கேட் பண்ணுறோம் தென் அதுக்கப்புறம் கேரக்டர் ரிசல்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஸோ அப்போது ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் அதில் மேக்ஸிமம் இருபது கேரக்டர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது எம் ஈக்குவல்ஸ் ஒன்றுன்னு வந்து வைக்கிறோம் ஸோ எம் வேல்யூ ஒன்று இப்படி இருந்தால் என்ன ஆகும் ஸ்விட்ச் எம் ஸோ எம்மோட வேல்யூ பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும் இப்போ எம் ஓட வேல்யூ என்ன ஒன்று ஒன்றுன்னு இருக்கும் போது இங்கே கம்பேர் ஆகும்போது ஸோ கேஸ் ஒன்னோட மேட்ச் ஆகும் அப்போது எஸ்டிஆர் காப்பி ரிசல்ட்டு ஸோ இந்த எஸ்டிஆர் காப்பியினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த ஸ்டிங்கை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம் எப்படி நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இன்டீஜரை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணால் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும் இல்லை காப்பி பண்ணோம்னா எஸ்டிஆர் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது ரிசல்ட்ன்ற வேரியபிளில் குட்டுன்னு ஸ்டோர் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்படி ஸ்டோர் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டார்டிங் லொக்கேஷன் தான் எனக்கு வந்து கிடைக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட் அப்படிங்கிறது எங்கே காப்பி ஆகும் ஜி ஓ ஓ ஓ டி குட்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்லாஷ் ஜீரோ இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஜீரோன்றது நியூமரிக் ஜீரோங்கிற ஒரு கேரக்டர் ஸ்டோர் ஆகுது இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டோர் ஆகும் பிரேக் ஸோ பிரேக் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சுவிட்சினுடைய ஓப்பனிங் கர்லி பிரேஸு அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோஸிங் கர்லி பிரேஸ் எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் ஸோ அப்போ இந்த லைன் முடிச்சு பிரேக் நடித்த உடனே இந்த லைனுக்கு வரும் ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை எடுத்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரிசல்ட்டுன்ற ஸ்டார்டிங் லொக்கேஷனை கொடுத்துட்டேன் இங்கேருந்து ஜீரோ வர வரைக்கும் ஒரு கேரக்டராக எடுத்து ஸ்க்ரீனில் அவுட் புட் பண்ணுன்னு அர்த்தம் இந்த பிரிண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் யாஸ் ரிசல்ட்னு கொடுத்தோம்னா அப்போ என்னாகும் ஜி wo wo d good அப்படினு சொல்லிட்டு screenல டிஸ்ப்ளே ஆகும் அப்போ 1ன்ற வேல்யூக்கு நமக்கு இந்த ரிசல்ட் வந்திரும் என்ன good னு வந்துரும் இதே 2 அப்படினு வந்திருந்தா இப்போ 2 அப்படிங்கறது இங்க வரும் 1க்கு பதிலா 2 வரும் அப்போ என்னாகும் இந்த கேஸ் மேட்சாகுது மேட்ச ஆகும்போது என்னாகும் ஆகும் better அப்படிங்கறது ரிசல்ட் ஸ்டோர் ஆகும் அப்போ இந்த கேஸ்ல என்ன வந்துருக்கும் b e t t e

அதே ஃபோர் ஆகியிருந்ததுனா இந்த கேஸ் வேல்யூ ஃபோர் ஆகும் ஃபோர் அப்படிங்கும்போது போது த்ரீயாக இருந்தாலோ இல்லை ஃபோராக இருந்தாலோ ஃபைவ் ஆகியிருந்தாலோ இந்த மூணு கேஸில் எதுவாக இருந்தாலுமே நமக்கு இந்த ஒர்க் தான் நடக்கும் அப்போ என்ன ஆகும் பெஸ்ட் அப்படிங்கிறது ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும் பிஇஎஸ்டி டெர்மினேஷன் கேரக்டர் தென் பிரேக்னோன்னு சுவிச்சுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும்போது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த பேக்ஸ்லேஸ் ஜீரோ ஸ்க்ரீனில் வராது ஏன்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் ஸோ அதனால் என்ன ஆகுது பிஇஎஸ்டி மட்டும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் தென் லெவனாக இருந்ததுன்னா வந்து இந்த வேல்யூ ஃபோருக்கு பதிலாக எம் சுவி எம்முக்கு பதிலாக இருக்கும் லெவன் அப்படிங்கிறது இந்த இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எதுவுமே இல்லை அப்போ என்ன ஆகும் கடைசியா இது எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் நான் கொடுத்திருந்தேன்னா இதுதான் ரன் ஆகும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது இன்வேலிட் இன்புட்னு போய் ஸ்டோர் ஆகுது ஐ என் வி ஏல் ஐடி பிளாங்க் ஸ்பேஸ் இன்புட் ஐ என் பி யு

இன்புட் எக்லமேஷன் அப்படின்னு ரிசல்ட் வரும் இதை நீங்கள் ஒரு முறை மேனுவலாகவும் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்லேயும் ட்ரை பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் யூ